பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி பற்றி தெரிந்து கொண்டு வாக்களிக்கும் போது கவனத்தில் கொள்ளுங்கள் ஒன்று குஜராத்தில் ஐம்பத்தி ஒன்பது இந்துக்கள் உயிருடன் எரித்துக் கொள்ளப்பட்ட போது அனைத்து கட்சிகளும் படுகொலை செய்த முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவே நின்றன பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இந்துக்களுக்கு ஆதரவாக நின்றது இரண்டு ராமர் கோவில் தீர்ப்பு வந்தபோது அனைத்து கட்சிகளும் பாரபட்சமாக பாபர் மசூதிக்கே ஆதரவாக நின்றன பாரதிய ஜனதா மட்டுமே ராமர் கோவிலுக்கு ஆதரவாக நின்றது முன்று முஸ்தபர் நகர் கலவரம் வெடித்த போது அனைத்து கட்சிகளும் கலகக்கார முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நின்றன பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இந்துக்களுக்கு ஆதரவாக நின்றது நான்கு வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய் பற்றிய விமர்சனம் எழுந்தபோது அனைத்து கட்சிகளும் வந்தே மாதரத்தை எதிர்த்த முஸ்லிம்களுக்கு பாரபட்சமாக ஆதரவாக நின்றன வந்தே மாதரம் சொல்வதற்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே நின்றது ஐந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் துரத்தி அடிக்கப்பட்ட போது அனைத்து கட்சிகளும் பாரபட்சமாக அமைதியாக இருந்தன பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே காஷ்மீர் பண்டிட்டுகளுக்காக குரல் கொடுத்து நின்றது ஆறு கைரானா என்ற இடத்தில் சமூக சண்டை காரணங்களால் இந்துக்கள் வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது அனைத்து கட்சிகளும் பாரபட்சமாக முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நின்றன இந்துக்களுக்கு ஆதரவாக நின்றது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே ஏழு அனைத்து கட்சிகளும் தாத்ரியில் கோமாதாவை துடிக்க துடிக்க கொன்ற அக்கலக்கிற்கு ஆதரவாக நின்றன பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இந்துக்களுக்கு ஆதரவாக நின்றது எட்டு ராமர் சேது பாலத்தை உடைக்க வந்தபோது அனைத்து கட்சிகளும் ராம் சேது பாலத்தை உடைக்க ஆதரவாக இருந்தன ராமர் சேது பாலத்தை காப்பாற்ற களத்தில் நின்றது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே ஒன்பது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கலகம் வரும் போதெல்லாம் அனைத்து கட்சிகளும் கலகக்கார முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நின்றன பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு ஆதரவாக நின்றது பத்து அஸ்ஸாம் பங்காளம் கேரளாவில் இந்துக்கள் துன்புறுத்தப்பட்ட போது அனைத்து கட்சிகளும் பாரபட்சமாக மௌனமாக இருந்தன ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இந்துக்களுக்கு ஆதரவாக நின்றது பதினொன்று ஆர்டிகிள் த்ரீ செவன்டி காஷ்மீரில் இருந்து நீக்கி அங்குள்ள இந்துக்களுக்கு வாழ்வு அளித்தது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே பன்னிரண்டு அயோத்தியில் கோவில் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே ஐநூறு வருட கனவு நனவானது பாரதிய ஜனதா கட்சி நமக்கு ஆதரவளித்த அல்லது நமக்கு ஆதரவாக நின்ற இது போல இன்னும் பல சம்பவங்கள் உள்ளன ஆகவே ஒவ்வொரு இந்துக்களும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக நின்று இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க வேண்டிய நேரம் இது இல்லை என்றால் எதிர்காலத்தில் இம்மண்ணின் மைந்தர்களாகிய இந்துக்களுக்கு யாரும் துணை நிற்க மாட்டார்கள் வளர்ச்சி சுயமரியாதை பாதுகாப்பு மற்றும் வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பாதுகாப்பான எதிர்காலம் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே சாத்தியமாகும் சிந்திப்போம்